அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅது قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس قال رسول الله صلى الله عليه وسلم تفسحوا وتوسعوا رواه البخاري புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சபையின் ஒழுக்கங்கள், அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதர் காட்டித்தந்த பாதைகள், பெரியவர்கள் நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வழிமுறைகள் நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக இந்த நேரத்தில் கொண்டு வருகிறேன். அல்லாஹு குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்ற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா கீலலக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி, முஃமின்களே சபைகளில் நெருங்கி இருந்து விசாலமாக இடமழியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் இடமழியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு முஃமின்களும் இப்படித்தான் தனது வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும். தள்ளி உட்காருங்கள், நெருங்கி உட்காருங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டால் அதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹுடைய உத்தரவு அதுதானே. முஃமின்களை பார்த்தல்லவா சொல்லுகிறான், நாம் முஃமின்களாக இருந்தால், நாம் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் இதை நாம் கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சபைகளில் நெருங்கி இருந்து விசாலமாக இடமளியுங்கள் என்று யாராவது சொன்னால் நாம் இடம் கொடுக்க வேண்டும், விசாலமாக இடமளிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்திலே இடமளிப்பான் என்று அல் குர்ஆன் ஷெரீஃபில் 28வது பாகத்தில் 58வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆகவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மளால் வாழ்க்கையில் எதை செய்ய முடியுமோ அந்த காரியங்களை துணிந்து செய்ய வேண்டும். இடமளியுங்கள் என்றால் என்று கேட்டுக்கொண்டால் நாம் இடம் கொடுக்க வேண்டும். அடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்தியிலே நமக்கு பதிவு செய்வார்கள். புகாரி ஷெரீஃபிலே அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. நஹ அய்யுகாமுர் ரஜுல மின் மஜ்லிஸிஹி வ யஜ்லிஸ் ஃபீஹி ஆஹர் வலாகின் தஃபஸ்ஸஹு வ தவஸ்ஸஉ. அற்புதமான வார்த்தை. ஒரு மனிதர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் மற்றொருவர் அமருவதை தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். பார்க்கிறோம் அல்லவா எத்தனையோ கூட்டங்களில் ஒரு மனிதரை எழுப்பிவிட்டு மற்றொரு மனிதர் உட்காருவது, ஒரு மனிதரை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த இடத்தில் நாம் உட்காருவது, ஒரு மனிதர் வெளியே சென்று விட்டால் நாம் அந்த இடத்தில் உட்காருவது, இந்த பழக்கங்கள் எல்லாம் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை தங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். அருமைக்குரியவர்களே, ஒரு மனிதர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் மற்றொருவர் அமருவதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நிகழ்வு எப்படி அமைந்திருக்கிறது என்பதனை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மாறாக பெருமானார் இப்படி சொல்லுவார்கள், தஃபஸ்ஸஹு வ தவஸ்ஸஉ, நகர்ந்து உட்கார்ந்து மற்றவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு கூறுவார்கள் என்பதாக புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு இதுவும் தேவை. சபையை கண்ணியப்படுத்துவது, சபைக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செலுத்துவது, இவைகளையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொண்டு சபையின் ஒழுக்கத்தை பேணுவோம், வெற்றி பெறுவோம். வ ஆஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.